நான் விஜய் சந்திரசேகர், ஒரு சாதாரண பெண்மணி. பிகாஸ் இந்த இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து பெரிய ஒரு உலகம். ரொம்ப முக்கியமான கேள்வி இது. பெண்கள் வந்து இப்போ வந்து ரொம்ப தைரியமாக வந்து எதையும் பண்ணுறதுக்கு சாதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதை பொலிட்டிக்கல் ஆக்காதீங்க, நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. தமிழ் மகுடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூ சி வெரி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ். நான் விஜய் சந்திரசேகர், ஒரு சாதாரண பெண்மணி. எல்லாரும் மாதிரி நானும் ஒரு அம்மா ரெண்டு பிள்ளைகளுக்கு. என்னை பற்றி நான் சொல்லணுன்னா, எதையும் முடியாததை வந்து நான் கண்டிப்பாக முடியும் அப்படின்ட்டு பாசிட்டிவாக நினச்சி முடிப்பது தான் எனக்கு பிடித்தது. அதுதான் நான் இப்போவா இல்லை. இப்போ கரண்ட்ல வந்து பேசப்படுற ஒரு பெண்மணி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், டைரக்டர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். ஏன் நான் கேட்குறேன்னா, எனக்கு நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனாலையோ இல்லை என்னோட ஸ்நேகிதியா இருக்கிறதுனாலயோ நான் சொல்லலை. ஷீ இஸ் வெரி போல்டு. ஸோ எனக்கு எந்த பெண் போல்டா பேசினாலும், வாய்ஸ் அவுட் பண்ணாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ லைக் ஹர் அட் ப்ரெசன்ட். இதை பொலிட்டிக்கல் ஆக்காதீங்க. எனக்கு ஜெயலலிதா அம்மா வந்து ரொம்ப பிடிக்கும் ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் அண்ட் ஆஸ் அ பர்சன் இன் த சென்ஸ். அந்த ஒரு ஸ்ட்ரென்த், அந்த ஒரு ஸ்ட்ராங் கமாண்டிங் வாய்ஸ். ஸோ எனக்கு ஐ லைக் ஹர் அ லாட். தமிழ் சினிமாலையா பெண்களுக்கு கிடைக்காததா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. தமிழ் சினிமாவில் எனக்கு என்னன்னா, இந்த வடநாட்டிலேருந்து ஹீரோயின்ஸை இறக்குறாங்க பாருங்க, அது எனக்கு வந்து ஹர்ட்டிங்காக இருக்கும். பிகாஸ் நிறைய நல்ல நடிக்கக்கூடிய அவங்க நம்ம தமிழ் பொண்ணுங்களில் நிறைய பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, தமிழ் சின்ன திரையில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு இதில், எங்கேருந்தோ பெங்காலிலேருந்து கொண்டு வராங்க, பாம்பேலேருந்து கொண்டு வராங்க. அந்த ஒயிட் ஸ்கின்ங்கிற ஒரு இதை வந்து எனக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயம். பிகாஸ் அது இருந்தால் போதும், அந்த அந்த படத்துக்கு ஹீரோயினாக ஒரு கலராக இருந்தால் போதும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அதே ஆர்டிஸ்ட் வந்து ஒரு சில கேரக்டர்ஸை ஒட்டவே மாட்டேங்கிறாங்க. நம்ம நேட்டிவிட்டி சப்ஜெக்ட்ஸ் எடுத்தாலும் அவங்கள தான் போடுறாங்க. அப்போ வந்து அந்த ஒட்ட மாட்டேங்கிறது, அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது கிடைக்கலையே நம்ம தமிழ் பெண்களுக்குன்ற எப்பவும் எனக்கு கவலை உண்டு. சட்டம் சலுகைகள் தேவையில்லைங்க. ஒரு பெண் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணி, அது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. பெண்கள் வந்து சினிமா துறையில் வந்து எந்த ஒரு துறையாக இருந்தாலும், டைரக்ஷனாக இருந்தாலும், நடிப்பாக இருந்தாலும், கேமராவாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் பெண்கள் வந்து வீட்டையும் நிர்வகிக்கணும், மற்ற வேலையும் நிர்வகிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தாலே போரும். எந்த சலுகைகளும் வேண்டாம், எந்த சட்டங்களும் வேண்டாம். வா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானே இப்போ ரீசெண்டாக ஒர்க் பண்ற ஒரு ரெண்டு மூணு படங்கள்ல வந்து காஸ்டியூம் டிசைனர்ஸா இருக்காங்க, அப்புறம் கேமரா அசிஸ்டன்ஸா இருக்காங்க. எடிட் டிபார்ட்மெண்ட்ல கூட நான் பார்த்துருக்கேன், சவுண்ட் இன்ஜினியர்ஸ் நான் பார்த்துருக்கேன் டப் பண்ணும்போது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் முதலெல்லாம் வெறும் நடிப்பு துறைக்கு மட்டும்தான் வருவாங்க. ஸோ இது வந்து அவங்க படிச்சு, இதுக்காகவே படிச்சு கோர்ஸ் பண்ணி இன்ட்ரெஸ்டடாக வராங்க. வெரி வெரி ப்ராஸ்பெக்டிவ் யூனோ ஆஸ்பெக்ட் எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி நிறைய பேர் வரணும், வந்தால் தான் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த ஒரு சில பேர் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க.
சிக்கல் சிக்கல்னு சொல்ல முடியாது. சி, முக்கியமாக சினிமா துறையில் லக் ஃபேக்டர் ஒன்று இருக்குது. ஸோ அந்த அதிர்ஷ்டம்ங்கிறது வந்து கண்டிப்பாக ஃபேவர் பண்ணணும், அது ஒன்று முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது ட்ரையல், நம்ம 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 எடுக்கிற எஃபர்ட் ஃபுல்லாக, நம்ம வந்து ஒரு 100% எஃபர்ட் எடுக்காமல் நமக்கு வரும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருக்கிறத விட, முயற்சிகள் வந்து நம்ம சரியாக பண்ணலைன்னா வாய்ப்புகள் கிடைக்காம போகலாம். அப்புறம் அதை வந்து என்ன சொல்கிறது, இப்போது சில பேர் வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு இந்த துறைக்கு வரல, சில பேர் ஒரு படித்து ஒரு டைம் பாஸிங்கோ இல்லை அந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஆட்டிடியூடை பார்த்தே வந்து வாய்ப்புகள் தவற போகலாம் அவங்களுக்கு. ஸோ எல்லாமே ஒரு மிக்ஸ்டு இதுதான். இது பெண்களுக்கு வாய்ப்புகள் குறைவு, ஆண்களுக்கு வாய்ப்புகள் அதிகம், இல்லை அவங்களுக்கு அதிகம் இவங்களுக்கு குறைவுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஜஸ்ட் லைக் தட் இட் வில் ஹேப்பன். டைம்னு ஒன்று வரணும், லக் ஃபேக்டர் ஒன்று ஃபேவர் பண்ணணும் ஒன்று, அதுக்கான அந்த கேரக்டர் வந்து கரெக்டாக இவங்க உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு ஒரு இயக்குனர் ஒரு டீம் ஃபீல் பண்ணணும். ஸோ எல்லாமே அது சேர்ந்து வரணும். அது இல்லாமல் முயற்சிகள் கூட நம்ம வந்து எடுக்கலைன்னா, கரெக்டாக எடுக்கலைன்னா நமக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் இந்த இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து பெரிய ஒரு உலகம். நிறைய அதுக்கு முன்னாலாவது பழைய காலத்துலலாம் வந்து இந்த சினிமா துறைக்கு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு நினைப்பாங்க. பிகாஸ் என்ன சொல்கிறது, இப்போ வந்து மீடியா ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக ஆக்சஸ் ஆகலாம். நம்ம யார்கிட்டையாவது பேசணும், யாரையாவது மீட் பண்ணணும்னா எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸில் நமக்கு வந்து ஃபோன் நம்பர்ஸோ இல்லை இமெயில்ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. முந்தி மாதிரி கிடையாது. ஸோ அந்த மாதிரி லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாதிரி இந்த இந்த ஒரு திரை உலகம் வந்து எல்லாருக்குமே அப்படியே ஹேண்ட் ரீச்சிலே இருக்கிறதுனால முயற்சிகள் பண்ணால் கண்டிப்பாக, கரெக்டாக முயற்சி பண்ணால் வாய்ப்புகள் கிடைக்கும் எல்லாருக்குமே. சினிமா துறையில மட்டும் இல்லைங்க, பெண்கள் வந்து இப்ப வந்து ரொம்ப தைரியமா வந்து எதையும் பண்றதுக்கு சாதிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. எவ்வளவு கஷ்டமான கோர்ஸா இருந்தாலும் படிக்கிறாங்க, ஏன் விண்கலத்துக்கே போறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால பெண்கள் இன்னும் நிறைய வந்தா நல்லது. எப்படி சொல்றதுன்னு தெரியல, நான் வேறுபடுத்தி பேசலை. ஆண்கள் பெண்கள் அவங்களால முடியாதது இவங்க இவங்க செய்கிறாங்க அதெல்லாம் நான் சொல்லலை. சந்தோஷமா இருக்கு. பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லைங்களா. இப்போ ஒரு டைரக்ஷனாக இருக்கட்டும், ஒரு கேமரா விமனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, ஏன்னா டைமிங்ஸ் லைக் பெண்கள் ஆஃபீஸ்க்கு போகிற டைமிங் மாதிரி கிடையாது. இது நைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், அவுட் ஸ்டேஷன் ட்ராவல் பண்ண வேண்டி வரும், கஷ்டமான ஆங்கிள்ஸ் வைக்க வேண்டி வரும் ஒரு கேமரா விமனாக இருந்தால். ஸோ இதையும் தாண்டி வந்து பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தோட வராங்க, சந்தோஷமா இருக்கு பார்க்கும்போது. ஸோ வரணும், பெண்கள் கண்டிப்பாக வருவாங்க, வரணும். டெஃபினட்டா இன்னும் மேலும் மேலும் முன்னேறும், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் பெண்கள் பண்ணா. சினிமா துறையில பெண்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லா கிராஃப்ட்லயும் தனி ஒரு அமைப்பு, ஒரு அசோசியேஷனா மாறுற ஐடியாஸ் அந்த மாதிரியான நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது எதிர்காலத்துல சினிமா துறைக்கு நல்லது ஏதாவது உருவாக்குமா, அல்லது குழப்பத்துதான் உருவாக்கும்? வேண்டாமேன்னு தோணுது. ஒரு அசோசியேஷன்னா ஒரு அசோசியேஷனாக இருக்கணும், அது பெண்களும் இருக்கலாம் ஆண்களும் இருக்கலாம். தனித்தனியாக வந்தால் டூ மைண்ட்ஸ் ஆகிடும். ஸோ அந்த ஒரு என்ன சொல்கிறது, கோஆர்டினேஷன் இருக்காதுன்னு எனக்கு தோணுது. அசோசியேஷன் கேன் பி ஒன் அசோசியேஷன் அப்படின்னு எனக்கு தோணுது. வந்து படித்தது வேறு, இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிற ப்ரொஃபஷன் வேறு. ஸோ ஆனால் எந்த ரிக்ரெட்ஸும் எனக்கு இல்லை. பிகாஸ் படிப்புங்கிறது எப்போவுமே ஒரு பெண்ணுக்கு வந்து இட்ஸ் எ பிக் அசெட். அது வந்து அது கொடுக்குற தைரியம், அது கொடுக்குற ஒரு கான்ஃபிடென்ஸ் டெஃபினட்டாக அன்பீட்டபிள். ஸோ படிப்பு தான் நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்குற அழியாத சொத்து ஆக்சுவலி. ஸோ அந்த படிப்புனால எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ். நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன், அப்ராடில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஒரு தன்னம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் எனக்கு வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ஓவர் கான்ஃபிடென்ஸ் சொல்ல மாட்டேன், எதுலேயும் வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்கோடு தான் நான் முயற்சி எடுத்து பண்ணுவேன். பட்
கேட்டால் நான் யார் என்னன்னு கேட்டால் நான் வந்து என்ன நான் பார்த்துக்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு பெண், ஒரு சாதாரணமான ஒரு அம்மா, ஒரு ரெண்டு பெண் குழந்தைக்கு தாய். ஸோ பேலன்ஸ் பண்ணி என்னோடய கிராஃபை வந்து கொஞ்சம் கூட பேசுகிறாமல் எதையும் வந்து எதையும் டிஸ்டர்ப் ஆகாமல் படிப்பு சரி, என் கல்யாணம் சரி, என்னோடய குழந்தைகள் சரி, என்னோடய குடும்ப வாழ்க்கை சரி, எதுவுமே வந்து டிஸ்டர்ப் டர்புலன்சஸ் இல்லாமல் அப்படி நாம தான் நம்ம கையில் தான் இருக்கு எல்லாமே. பேலன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்ம ப்ரொஃபஷனல் வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் டிஸ்டர்ப் ஆகாமல் போகும். நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது, நம்ம எடுக்கிற முடிவுகள் தான் இருக்குது. குழப்பாமல், குழம்பிக்காமல், மற்றவங்களையும் குழப்பாமல், தெளிவாக கிளாரிட்டி மைண்டோடு நம்ம எது ஆரம்பித்தாலும் அது வந்து அழகாக நம்மளை கொண்டு போயிடும். பாசிட்டிவாக இருந்து பாசிட்டிவாக பண்ணால் எல்லாமே பாசிட்டிவாக அமையும் அப்படிங்கிற ஒரு நினைப்போடவே நான் இருப்பேன். அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் எல்லாமே அப்படி தான் போயிட்டுருக்கேன். எனக்கு ஊதாங்குழல் டைட்டிலில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் டைட்டில் வெரி யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பிகாஸ் இப்போ ட்ராவல் பண்ணுறது சினிமா துறையிலேருந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. நிறைய நிறைய துறைகளில் நிறைய எத்தனையோ இருக்குது, ஆயிரக்கணக்கான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குள்ளேயும் போயிட்டு அந்தந்த மைண்ட்ஸை ஸ்டடி பண்ணுற இந்த ஒரு முயற்சி வந்து தமிழ் மகடம் பண்ணுற முயற்சி ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் திஸ் தாட். ஆக்சுவலி இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். பிகாஸ் இன்ஸ்பைரிங் தானே, ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை இன்ஸ்பயர் ஆகிறது தான் ரொம்ப முக்கியம், முக்கியமாக பெண்களில். இப்போது அதுவும் இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நிறைய பெண்கள் வந்து முன்னுக்கு வராங்க, வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க, அவங்க குறைகள் நிறைவுகள் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க முன்னேறத்துக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இந்த ஒரு ஒருத்தர் பற்றி ஒருத்தர் பேசிக்கிறது, ஒரு டிபார்ட்மெண்ட் விழிப்புணர்வும் நிறைய வரும் இது இந்த ஒரு முயற்சினால். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் திஸ். இந்த முயற்சி எடுத்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தமிழ் மகடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, யூல் சி வெரி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ். Let's go.